பிரியமான வேதாரட்சியர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே யோவான் 14:14 இறுதியாக சிந்தித்தோம். 13:14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு கூறியதை சிந்தித்தோம். இது நமக்கு விருப்பமான எதையும் கேட்பதற்கு கொடுக்கிற ஒரு அனுமதி அல்ல. இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசு சொன்ன பொழுது மக்கள் மனம் திரும்பும் பெரிய காரியத்தை குறித்து அவர் சொன்னார் என்றும், மக்கள் மனம் திரும்புதலுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்றும் சிந்தித்தோம். நம்மில் அநேகர் நம்முடைய குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். 15 பாருங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இந்த 13:14-15 நாம் இணைத்து சிந்தித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே ஜெபிப்பது என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நின்று நாம் ஜெபிப்பது, அவரோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஜெபிப்பது. தேவனுக்கு முன்னாலே நிற்பதற்கு நாம் எந்த தகுதியும் அற்றவர்களாயிருக்கும் பொழுது அந்த தகுதியை இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணியிருப்பதனாலே நாம் அவரோடு இணைந்து நம்முடைய ஜெபத்தை பிதாவினிடத்திலே ஏறெடுக்கிறோம். நான் ஜோன்ஸ் என்பதனாலே ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கப் போவதில்லை. நீங்கள் யாராய் இருக்கிறீர்களோ உங்களுக்காக அவர் ஜெபத்தை கேட்கப் போவதில்லை. அது இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே இருப்பதனால் அவர் ஜெபத்தை கேட்கிறார். இவ்வாறு சொல்வதனாலே எந்த ஒரு விண்ணப்பத்தின் இறுதியிலேயும் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் என்று கேட்டால் அது கேட்கப்படும் என்று பொருள் அல்ல. அவருடைய நாமத்தினாலே ஜெபிப்பது என்பது அவருடைய நாமத்திற்கு கனத்தையும் மகிமையையும் கொண்டு வரும் காரியங்களுக்கு தேவன் செவி சாய்க்கிறார். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வார். பிதாவுடைய மகிமைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிற காரியங்கள் நிச்சயமாக நம்முடைய சுயநலத்திற்கான காரியமாய் இருக்காது. நாம் அவருக்காக ஜெபிக்கிறோம். பிதா குமாரனில் மகிமைப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக அந்த ஜெபத்திற்கான பதில் நமக்கு கிடைப்பதற்கான மற்றொரு அடிப்படை, நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அவரை நேசிக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதின் அடையாளம் என்ன? அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஒரு ஒழுக்கமில்லாத கிறிஸ்தவன் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? அப்படி என்றால் அவருக்கு விருப்பமானது என்று நீங்கள் அறிந்திருக்கிற எல்லா காரியங்களிலேயும் கீழ்ப்படுவீர்கள் இல்லையா? அவரை நீங்கள் நேசிப்பதனாலே இன்று அவருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? ஒரு ஆலயத்திலே சிறப்பு செய்தி கொடுப்பதற்காக ஊழியர் ஒருவர் வந்திருந்தார். ஆராதனை ஆரம்பிக்கும் நேரத்திலே ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு பெண்மணியும் ஆலயத்திற்குள்ளே நுழைந்தாள். அவளை குறித்து போதகர் செய்தி கொடுக்க வந்தவரிடத்திலே, இவர்கள் முன்பு ஆலயத்திலே முக்கியமான ஒரு பிரமுகராக இருந்தார்கள், ஆனால் இடைப்பட்ட காலத்திலே ஆலயத்திற்கே வரவில்லை, பல மாதங்களுக்கு பின்பு இன்று வந்திருக்கிறார்கள் என்று கூறினார். அன்றைக்கு அந்த செய்தியாளர் இந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிற இந்த வசனங்களின் அடிப்படையிலே கர்த்தருடைய வசனத்தை போதித்தார். ஆராதனை முடிந்தது. இந்த நடுத்தர வயதுள்ள பெண் செய்தி கொடுத்தவரிடத்திலே பேசும்படியாக வந்தாள். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே கேட்பது கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் பிரசங்கிக்க முடியும் என்று கோபத்தோடு கேட்டாள். உடனடியாக ஊழியர், அப்படி என்றால் சற்று உட்காருங்கள், அதை குறித்து எனக்கு சற்று சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு அவள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சில மாதங்களுக்கு முன்பு அவளுடைய தகப்பனார் மிக சுகவேனுமாய் இருந்தார் என்றும், வைத்தியர் வந்து தகப்பனாரை சோதித்துக் கொண்டிருந்த பொழுது இவள் முன்னறையிலே முழங்காலிலே நின்று தகப்பனாரை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபித்தேன் என்று கூறினாள். இந்த வசனத்தை சொல்லி இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபித்தாளாம். ஆனால் டாக்டர் தகப்பனாருடைய அறையை விட்டு வெளியே வந்தபொழுது தகப்பனார் மரித்து போய்விட்டார் என்று கூறினார் என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது சொல்லுங்கள், தேவன் தாம் கொடுத்த வாக்குறுதிகளை காத்துக்கொள்ளவா செய்கிறார் என்று கேட்டாள். அதற்கு அந்த ஊழியர் அவளை பார்த்து, அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீர்களா? நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று கேட்டார். அது மட்டுமல்ல, வேறு ஒருவருக்காக எழுதி கொடுக்கப்பட்ட காசோலையை வங்கியிலே கொண்டு போய் அந்த நபரை போல நீங்கள் கையெழுத்திட முயன்று பணம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வீர்கள் என்றால் என்ன நடக்கிறது தெரியுமா? நீங்கள் குற்றவாளியாவீர்கள் என்று கூறினார். சொல்லிவிட்டு அதை போலத்தான் இந்த வாக்குத்தத்தமும், இது அவரிடத்திலே அன்பாயிருந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நீங்கள் கடந்த நாட்களிலே இதை செய்து வருகிறீர்களா என்று கேட்டார்.
அந்த சகோதரி அதற்கு பதில் சொல்வதற்கு பதிலாக மிகவும் கோபமடைந்தார்கள். தொடர்ந்து ஊழியர் இந்த வாக்குத்தத்தமும் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காசோலையைப் போல இதை நீங்கள் மாற்ற முற்படுவீர்கள் என்றால் உங்களுக்குத்தான் ஆபத்து என்று சொல்லி அனுப்பினார். என்னுடைய ஜபத்திற்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, முதலாவது பார்த்தோம், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும் காரியங்களை நாம் கேட்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இரண்டாவதாக, நாம் அவரிடத்திலே அன்பாயிருந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அப்படிப்பட்ட ஜபங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். யோவான் 14:16-17 வசனங்களை பாருங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது எந்தெண்டைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அருமையானவர்களே, நாம் வாழும் இந்த காலத்திலேயும் நிகழும் உண்மையான ஒன்றுதான் இது. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னரே பரிசுத்த ஆவியானவர் உலகத்திலே இருந்தார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாள் முதல் அவர் விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்பது அவரை விவரிக்கிறது. தேற்றர்வாளன் என்பதுதான் அவருடைய பெயர். இது மிகவும் பொருத்தமான ஒரு பெயர். தேற்றர்வாளன் என்ற ஆங்கில வார்த்தைக்கு பொருள் கூறும் பொழுது அருகிலே இருக்கும் உறுதியானவர் என்று சொல்லப்படுகிறது. நாம் அவரை நித்தியமாக நம் அருகிலே இருக்கும் உறுதியானவர் என்று பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து விசுவாசிகளுக்கு திறந்து கொடுக்கிறார். ஆனால் ஒரு அவிசுவாசியான மனிதன் முதலாவது இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த உலகத்துக்கான ஒரு மனிதன் அவரை காண முடியாது. ஏனென்றால் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய கண்களினாலே மட்டும் அவரை நாம் காண முடியும். கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய கண்களையும் காதுகளையும் திறக்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே. சத்தியத்திற்குள்ளே நம்மை வழிநடத்துகிறவர், நமக்கு போதிக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவரே. இவர் இல்லாமல் வேத புத்தகம் வெறும் சரித்திர புத்தகமாகவே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வேத புத்தகத்தின் சத்தியங்களை நமக்கு போதிக்கிறவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே இருக்கிறார். ஆனால் இயேசு இங்கே என்ன சொல்கிறார்? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்கிறார். யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். திக்கற்றவர்கள் என்ற வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பு அனாதைகள் என்று சொல்ல வேண்டும். உங்களை நான் அனாதைகளாக விடப் போகிறதில்லை. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களிடத்திலே நான் வருகிறேன் என்பதை சொல்கிறார். யோவான் 14:19-20 இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அந்நாள் என்று சொல்கிறாரே, அது என்னால்? ஆம் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் வாழும் இந்நாள்தான் அவர் சொல்கிற அந்நாள். இது பெந்தேகோஸ்தே நாள் முதல் ஆரம்பமாயிற்று. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என்பது மிகவும் உன்னதமான ஒரு வாக்கியமாகும். இந்த வார்த்தைகளை தனித்தனியாக எந்த ஒரு சிறு குழந்தையும் புரிந்து கொள்ளும். ஆனால் இதை ஒரே வாக்கியத்திலே வைக்கும் பொழுது இதை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் என்னிலும் என்று சொல்வது இரட்சிப்பை குறித்து சொல்கிறது. இரட்சிக்கப்படுவது என்பது நாம் கிறிஸ்துவிலே இருப்பது. இந்த காரணத்தினாலே தான் பேதுரு சொல்லும் பொழுது நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாய் இரட்சிக்கப்படுகிறோம் என்கிறார். ஞானஸ்நானம் என்பது அடையாளமாயிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை அது அடையாளப்படுத்தும் உண்டாயிருக்கிறது. தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ஒன்று கிறிஸ்துவிலே பார்க்கிறார், அல்லது கிறிஸ்துவுக்கு வெளியே பார்க்கிறார். ஒன்று, நீங்கள் விசுவாசத்தினாலே அவரிலே இருக்க வேண்டும், அல்லது அவரை விட்டு வெளியே உங்கள் பாவங்களிலே நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்துவிலே இருப்பீர்கள் என்றால் தேவனும் கிறிஸ்துவிலே உங்களை காண்பார். கிறிஸ்துவனுடைய நீதியும் உங்களிலே காணப்படும். நான் உங்களிலும் என்பது பரிசுத்தமாக்குதலை குறிக்கிறது. அது இந்த உலகத்திலே நாம் வாழும் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறிக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்து உங்களிலே வாசமாயிருக்கிறாரா? கலாத்தியர் 2:20 சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தனது சாட்சியை அங்கே கூறுகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். யோவான் 14:21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்குழுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அருமையானவர்களே, நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் நாம் இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடாது. இதை மிக தெளிவாக இங்கே அவர் கூறுகிறார். அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இது ஒரு தரிசனத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தும் காரியம் அல்ல. பின்னாலே சொல்லும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் காரியங்களிலிருந்து எடுத்து நமக்கு காண்பிப்பார் என்று கூறுகிறார். எப்படி இதை அவர் செய்கிறார்? வேத வசனத்திலிருந்து நமக்கு எடுத்து காட்டுகிறார். யோவான் 14:22 ஸ்காரியோ தள்ளாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்குமை வெளிப்படுத்தாமல் எங்களுக்குமை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். இங்கே யூதாஸ் கேட்பது என்ன? ஆண்டவரே, இவ்வாறு உம்மோடு கூட நாங்கள் இருப்பது, நீர் சொல்வதெல்லாம் கேட்பது மிக அருமையானதாயிருக்கிறது, ஆனால் நீர் உலகத்தை மறந்து போனீரா என்பதைப் போல பேசுகிறான். இங்கே முதல் சுவிசேஷ ஊழியனை, ஒரு மிஷினரியை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் மீதி பகுதியிலே இயேசு கிறிஸ்து அதை குறித்து மேலும் கூறுகிறார். அவனுடைய கேள்விக்கு விடையாக அதை கூறுகிறார். மறுபடியும் யோவான் 14:23-24 இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கும். அருமையானவர்களே, இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை நம் மூலமாகத்தான் கண்டுகொள்ள வேண்டும். எனவேதான் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது மிகவும் அவசியமான ஒன்றாயிருக்கிறது. வாயினாலே மட்டும் நாம் கூறுவதனாலே எந்த பயனும் இல்லை. ஒரு திருச்சபையிலே நாம் அங்கமாக இருக்கிறோம் என்பதனாலே பிரயோஜனம் இல்லை. நாம் அவரில் அன்பாயிருக்கிறோம் என்பதை நாம் அவருக்கு கீழ்ப்படிவதிலிருந்து மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவு தூரம் அவரை நேசிக்கிறீர்கள்? நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்று சொல்லுகிற அன்பானது உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறதா இருக்கிறதா? இந்த காரியம்தான் மிக மிக முக்கியமானது. யோவான் 14:25-26 நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து உலகத்தை மறந்துவிடவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர் உலகத்தை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்களை மேல் வீட்டு அறைக்கு அழைத்து இந்த சத்தியங்களை எல்லாம் அவர்களுக்கு கூறுவதற்கு காரணம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இந்த சத்தியங்களை அவர்கள் உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே. உலகத்திற்கு சத்தியங்களை கொடுக்கும் ஒரே வழி இந்த சீடர்கள் மூலமாகத்தான். யோவான் அந்த நபர்களிலே ஒருவராயிருந்தார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவர் இந்த சுவிசேஷத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் எதை எதை நினைவிலே வைத்து மக்களுக்கு சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்பதை இயேசு கூறுகிறார். யோவான் 14:27 வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வசனம் நம்மை இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திற்கு கொண்டு செல்கிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அவர் ஆரம்பித்த வார்த்தையின் முடிவுரையே இந்த வசனம். இங்கே அவர் சொல்லுகிற சமாதானம் என்பது பாவ மன்னிப்பினாலே கிடைக்கிற சமாதானத்தை கூறவில்லை. இது இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக நம்மை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாம் கிடைக்கப் பெறுகிற சமாதானத்தை கூறுகிறது. கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற சமாதானம்தான் இது. இது நம்முடைய மனதையும் நம்முடைய உள்ளத்தையும் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. யோவான் 14:28-31 பாருங்கள். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும்
பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். அவர்களுக்கு கிடைக்கப் போகிற மேலான ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் அவர் புறப்பட்டு செல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அது எப்படி? இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே கடந்து சென்று பரிசுத்த ஆவியினை அவர்களுக்கு அனுப்புகிறார். இனி அவர்களோடு கூட அதிகமாக பேச முடியாது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளே அவர் கைது செய்யப்பட போகிறார். நீங்கள் சிதறடிக்கப் போகிறீர்கள். சீஷர்கள் சிதறடிக்கப்பட போகிறார்கள். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். பிசாசோடு கூட இன்னும் ஒரு முறை இயேசு கிறிஸ்து எதிர்த்து நிற்க வேண்டியவராயிருக்கிறார். இதுதான் கெத்செமனே தோட்டத்திலே நடந்த காரியம். அதற்கு பின் உலகத்தின் பாவங்களுக்காக அவர் சிலுவைக்கு செல்கிறார். அவர் பரத்திற்கு ஏறிய பிறகு விசுவாசிகளுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார். யோவான் 15 அதிகாரத்தை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாகவும் சீஷர்கள் கொடியாகவும் இங்கே விவரிக்கப்படுகிறார்கள். இந்த யோவான் 15 அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையிலிருந்து பேசாவிட்டாலும் அது மேல் வீட்டறையின் செய்தியின் தொடர்ச்சியாயிருக்கிறது. ஏன் அவர் அங்கே வைத்து பேசவில்லை என்றால், எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்று அவர் ஏற்கனவே கூறிவிட்டார். எனவே கெத்செமனே தோட்டத்திற்கும் மேல் வீட்டறைக்கும் இடையிலே இந்த யோவான் 15:16 வசனங்களிலே அவர் பேசுகிறார். பின்னர் 17 வாசிக்கிறது போல அவர் ஜெபிக்கிறார். பின்னர் தான் கெத்செமனே தோட்டத்திற்கு கடந்து செல்கிறார். இந்த வசனங்களை கெதரோன் பள்ளத்தாக்கிற்கும் ஒலிவுமலைக்கும் இடையிலே இயேசு பேசியிருக்க வேண்டும் என்று அநேக வேத வியாக்கியானியர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே அந்த பகுதியிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்திருக்கிறது. இது பஸ்கா பண்டிகை நேரம். அந்த காலம் முழு நிலவின் காலமுமாய் இருந்தது. எனவே இந்த திராட்சை தோட்டத்தின் வழியாக அவர்கள் நடந்து செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை கூறியிருக்க வேண்டும். இன்னும் சில வேத பண்டிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையிலிருந்து தேவாலய பகுதிக்கு சென்றதாகவும் அங்கே அந்த பிரதான வாசலிலே திராட்சை செடி கதவுகளிலே பொறிக்கப்பட்டிருந்ததாகவும் அதை பார்த்து இயேசு கூறினார் என்றும் சொல்கிறார்கள். ஏனென்றால் திராட்சை செடி இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறதா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள்தான் திராட்சை செடி என்பதற்கு வேதத்திலே பல இடங்களிலே நாம் உதாரணத்தை பார்க்கலாம். சங்கீதம் 80:8-9 வசனங்கள், ஏசாயா 5:1-7 வசனங்கள், எரேமியா 2:21 வசனம், ஓசியா 10:1 வசனம், இந்த வசனங்களிலெல்லாம் இந்த இஸ்ரவேல் தேசம் திராட்சை செடியாக உருவகிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த சீடர்கள் இதுவரை கேட்டிராத மிக உன்னதமான வார்த்தைகளை இயேசு கூறுகிறார். நமக்கு மிக அறிமுகமான வார்த்தைகளாய் இது தெரிகிறது. முதல் முறை அவர்கள் கேட்கும் பொழுது இது அவர்களுக்கு மிக வித்தியாசமான செய்தியாய் இருந்திருக்கும். பாருங்கள், யோவான் 15:1 வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். மெய்யான என்ற வார்த்தைக்கு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை அலித்தினோஸ் என்பது. அதன் பொருள் உண்மையான என்பதாகும். ஒரு உண்மை என்பது மாய்மாலமான காரியங்களுக்கு எதிராக, பொய்யான காரியங்களுக்கு எதிராக உண்மையானதாய் மெய்யானதாய் இருக்கிறது. இதே பொருளிலே இதற்கு முந்திய பகுதிகளிலும் யோவான் சுவிசேஷத்திலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் ஒளியை பிரதிபலிக்கிறவனாயிருந்தான். இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக இருந்தார். மோசே வனாந்திரத்திலே மக்களுக்கு மன்னாவை கொடுத்தார். ஆனால் ஜீவாப்பம் இயேசு கிறிஸ்துவே. எனவேதான் இங்கே இயேசு கிறிஸ்து நான் மெய்யான திராட்சை செடி என்று கூறுகிறார். இந்த சீடர்களுக்கு யூத கருத்துக்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாயிருக்கும். ஏனென்றால் அவருடைய எண்ணங்கள் பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே இருக்கிறது. இங்கே இப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? இஸ்ரவேல் மக்கள் உண்மையான திராட்சை செடி அல்ல, நானே மெய்யான திராட்சை செடி என்கிறார். முக்கியமான காரியம் என்னவென்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலே உறவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். இங்கே அவர் சொல்வது என்ன? நீங்கள் யூத சமயத்திலேயோ யூத சடங்காச்சாரங்களிலேயோ யூத சங்கங்களிலேயோ வைக்கப்பட்டிருக்கிறவர்களாய் இருப்பது முக்கியமானதல்ல. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்து மறுபிறப்பு அடைந்த வினாடியிலே பரிசுத்த ஆவியானவரால் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டவர்களாய் கிறிஸ்துவிலே நாம் இருக்கிறோம். அடுத்ததாக, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்கிறார். இதுவும் அந்த யூத சீடர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் வார்த்தையாகவே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு வேத பகுதிகளிலே தேவன்
திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரராய் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்வதிலே அவர் திராட்சை தோட்டக்காரர் என்கிறார். அதாவது திராட்சை தோட்டத்தை கொத்தி எரு போட்டு அதை கவனிக்கிற நபருக்கு ஒப்பிட்டு இயேசு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, அவரை கவனிக்கும் தோட்டக்காரர் பிதா என்கிறார். இயேசு கிறிஸ்து துளிர்க்கிற ஒரு துளிராய் இருக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். எத்தனை முறையோ அவரை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணிய பிசாசனிடத்திலிருந்து பிதா இயேசுவை காத்தார். ஆம், பிதாவே திராட்சை செடியை கவனிக்கிறவர். அவர் திராட்சை கொடிகளையும் சேர்த்துத்தான் கவனிப்பார். ஆனால் திராட்சை கொடிகள் திராட்சை செடியில் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இதற்காக, கனி கொடுப்பதற்காக. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? இயேசு என்னுடைய பாவத்திற்காகவும் தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். மனம் திரும்பி நான் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவராலே நான் முத்தரிக்கப்படுகிறேன். நான் அவருக்கு சொந்தமான பிள்ளை என்பது உறுதி செய்யப்படுகிறது. இப்படி அவருக்கும் எனக்கும் இடையிலே உண்டான உறவானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தொடர்ந்து வரும் வசனங்களிலே சொல்கிறார். அடுத்த நிகழ்ச்சியிலே இதை குறித்து நாம் விவரமாக சிந்திப்போம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, நீர் சிலுவைக்கு மிக அருகிலே இருந்தாலும் கூட எத்தனை உன்னதமான சத்தியங்களை மிக தெளிவாக உம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் நாங்கள் உண்மையிலேயும் நீர் எங்களிலேயும் வாசமாயிருக்கத்தக்க, நாங்கள் உம்மோடு கூட நெருக்கமான உறவுள்ளவர்களாக வாழ நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகம் எங்களிலே உம்மை காணத்தக்கதாக, நாங்கள் அன்புள்ளவர்களாக, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் நீரை துணை செய்ய வேண்டும் என்று இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.